காலை வணக்கம். நான் ஐயாவோட வீடியோ பார்க்கும்போது கூட இந்த மாதுளம்பழம் குளியல் முன்னாடி குளிச்சிருக்கோம். இப்போ இந்த உருளைக்கிழங்கு குளிச்சிருக்கும் போது சும்மா குளிக்கும் போதே அவ்வளோ ஒரு தேய்க்கும் போது அந்த எண்ணெய் பிசு பிசும் நல்லா தலையில் தூக்கி தேய்க்கும் போது அருமையான நல்ல குளியலாக இருக்குது. நல்ல வந்து இந்த சோப்பு போட்டு ஷாம்பு சோப்பு போட்டு குளித்தோன்னா எந்த அளவுக்கு இருக்குமோ அதோட நல்லா அருமையாக இயற்கையாக இருக்கும்போது நல்லாவே இருக்குது, நல்லா சூப்பராக இருக்குது. அந்த உணர்றான், அந்த உணர்வு தன்மை இருக்குது, நல்லா எனக்கு அந்த மாற்றம் இருக்குது, நல்லா இருக்குங்க. வணக்கம். வீட்டில் அம்மா வந்து பப்பாளிலாம் சாப்பிட்டு அது மூஞ்சிக்கு அப்ளை பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போல்லாம் அந்த ஸ்மெல் பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கூட சண்டை பிடிப்பேன். இங்கே எல்லோரும் அப்ளை பண்ணும்போது எனக்கும் ஆசை வந்து அப்ளை பண்ணி குளித்தேன். சோப் போட்டு எப்போவுமே பிஎஸ் இல்லாமலாம் குளிக்க மாட்டேன். இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் நேச்சுரலாக குளித்தேன், ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுறேன். அப்போது தலைக்கும் அப்படி தான், எண்ணெய் தேய்ச்சி ஷாம்பு போட்டு குளித்தா எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குமோ அந்த அளவுக்கு ஸ்மூத்தாக இருக்குது. தேங்க்யூ. சோப்பு இல்லாமல் குளிக்க முடியுங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? ஆ, வந்துடுச்சு. இயற்கை குளியல். மற்றவங்களாம் வேறு வேறு குளியல் குளித்தாங்கல்ல, அவங்கள்ட்டலாம் எதுவும் பேசுனீங்களா? அவங்கள பார்த்தா அவங்களுக்கு என்ன தோணுது? மற்ற குளியல் குளித்தவங்க தர்பூசணி குளியல் குளித்தாங்க, நாங்கள் தர்பூசணி எடுத்துட்டாங்க. நீங்கள் என்ன குளியல் குளித்தீங்க? தர்பூசணி. தர்பூசணி வாழைப்பழம். வேறு உருளைக்கிழங்கு பீட்ரூட் குளியல் குளித்தவங்களாம் பார்த்தீங்களா? அவங்கள பார்த்தா அவங்களுக்கு என்ன தோணுது? அதையும் ட்ரை பண்ணணும்னு தோணுச்சு. அதுவும் நீங்கள் எடுத்துக்கணும்னு தோணுச்சு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லுவீங்களா? வணக்கம். இப்போ காலையில் குளித்ததையும் பார்த்தீங்கன்னா ஒரு பிறந்த குழந்தையோட ஸ்கின் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, ஸ்கின்னை பார்க்கவே ஆசையாக இருக்குது. எல்லாருக்கும் வணக்கம். நான் வாழைப்பழம் வாழைப்பழம் ப்ளஸ் தர்பூசணி குளியல் தான் இன்னைக்கு. அது பூசும்போதே வந்து உடம்பு நல்லா கூலாக இருந்தது. ஸோ அப்புறம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மெல்லு. இப்போது சோப் போட்டு குளித்தோன்னா அந்த ஸ்மெல்லாக இருக்கும். நானும் ஒரு 2-3 மந்த்ஸாக இந்த ஐயா சொன்ன மாதிரி இந்த பவுட்ரு தான் வந்து போட்டுட்ருக்கேன். ஸோ அந்த கெமிக்கல் ஸ்மெல்லாம் இல்லாமல் இது நல்லா நேச்சுரலாக இருக்குது, பாடி கூலாக இருக்குது, ஸ்கின்லாம் சாஃப்டாக இருக்குது, ஃப்ரெஷ்னஸாக இருக்குது, லைட்டாக ஃபீல் பண்ணுறேன். ஸோ இந்த அரை மணி நேரம் அதை பூசிட்டு இருக்கும்போது அந்த குளிர்ச்சியாக இருக்குது உடம்பு. தேங்க்ஸ். அனைவருக்கும் இயற்கை வணக்கம். சாரோட யூடியூப்லாம் பார்க்குறப்போ இந்த இயற்கை குளியல் குளிங்க குளிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு இன்ஹிபிஷன் இருக்கும், இதை குளித்தா எப்படி இருக்கும், நம்ம ஃபேஸ் வாஷ் போட்டு குளிக்கிறோமே, ஹிமாலயாவும் நேச்சுரல் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சமாதானம் மனசில் இருக்கும். ஸோ ஹிமாலயா ஃபேஸ் வாஷ் போட்டு குளிச்சுப்போம். பட் தலையில் அப்ளை பண்ணால் அது எப்படி க்ளியர் ஆகும் அப்படின்லாம் ஒரு டவுட் இருக்கும். பட் அதெல்லாம் இன்னைக்கு கிளியர் ஆகிடுச்சு உங்களுடைய டிரெக்ஷன்ஸ் அண்ட் மோட்டிவேஷனால். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எப்படி இருக்குனாக்கா ஏசி போட்ட மாதிரி இருக்குது, ரொம்ப கூலாக இருக்குது, கூலாக இருக்குது. இந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ். காந்தி கிராம் யூனிவர்சிட்டி திண்டுக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ் ப்ரொஃபஸராக இருக்குது. தேங்க்யூ. வணக்கம். இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு நான் இயற்கை குளியல் குளிக்கிறேன். நாங்கள் குளித்தது உளுந்து குளியல், உளுந்து அதில் கருவேப்பிலை அப்புறம் எலுமிச்சம்பழம் போட்டு குளித்தோம். நல்லா இருந்துச்சு. இப்போ எப்பயுமே எனக்கு எண்ணெய் வைக்கலன்னா தலைவலிக்கும், அதனால் குளித்தோன்னே எப்போ எண்ணெய் வைப்பேன். இன்றைக்கி அந்த தலைவலி எதுவுமே இல்லை, முடியும் சாஃப்டாக இருக்குது, நல்லாயிருக்கு. இனிமேல் டெய்லியும் இயற்கை குளியல் தான் குளிக்கணும், சோப்பெலாம் தூக்கி போடலான்னு இருக்கேன். அவ்வளோதான், நன்றி. ஆ, உடம்பு ஃபுல்லாக தைச்சேன். அப்புறம் செகண்ட் கோட்டிங்கும் போட்டோம், அந்த தர்பூசணிலாம் மிஞ்சிருச்சுன்னு சொன்னாங்க, அதனால் செகண்ட் கோட்டிங்கு போட்டு குளித்தேன். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. உங்கள் டீமில் எத்தனை பேர் வந்தீங்க? மொத்தம் நாங்கள் வந்து 10 பேர். 10 பேர் குளிச்சிங்க? ஆ, 10 பேர் குளித்தோம். ஒருத்தர் வரல, மற்ற 9 பேரும் குளித்தோம். ஆ, குளிச்சோம். வேற சோப்பு போட்டு குளிச்சதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் ஏதாச்சும்? அது நீங்கள் சொன்ன மாதிரி தான், அந்த சோப் போட்டு குளிச்சா அந்த வெள்ளை வெள்ளையாக வருது. எனக்கு பிளாக் ஸ்கின்னால் கண்டிப்பாக வரும், அது இதில் வரதில்லை, நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது. அந்த முடி தான் எனக்கு ரொம்ப, நான் சரி என்ன வைக்கணும் எப்படின்னு தலைவலிக்கணும்னு நினச்சேன், ஆனால் அந்த மாதிரி எதுவுமே இல்லை, பட்டு மாதிரி தான் இருக்குது முடியும். அதனால் நல்லா இருக்கும். தேங்க்யூ. எல்லாத்துக்கும் வணக்கம். நான் கடந்த 4 மாதமாக ஐயாவோட யூடியூப் பார்த்து இயற்கை குளியல் தான் எடுத்துக்கிறேன். ரொம்ப நல்லா இருக்குது. கல்லமாவு அப்புறம் கத்தாழை பீட்ரூட் எல்லாமே போட்டிருக்கேன். உளுந்து போட்டது இல்லை, இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைமாக உளுந்து போடுறேன். நல்லா இருக்குது, குளிர்ச்சியாக இருக்குது, உடம்பு நல்லா கூலாக தெரியுது, முடியெல்லாம் பஞ்சு மாதிரி இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. எல்லோரும் இதே ஃபாலோ பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். என் பொண்ணுங்க அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு 1 மாதம் எடுத்துக்க மாட்டேன்ட்டாங்க. அதுக்கப்புறம் என் சின்ன பொண்ணு இருப்பேன் ரெகுலராக
மற்றதெல்லாம் போடுறதுக்கு நேரம் இல்லாதங்காட்டி கள்ளமாவு பச்சை பயிர் மாவு கலந்து வச்சுருப்போம், அதை குளிச்சுட்டு போயிடுவாங்க ரெண்டு நேரம். இப்போ பொண்ணுக்கு போட்டதுலேருந்து ரொம்ப நல்லா இருக்குது, அதனால அவங்களும் அதே ஃபாலோ பண்ணுறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உளுந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் போடுறோம். அவர் சொன்ன மாதிரி, டீம் லீடர் சொன்ன மாதிரி, தலை குளிச்சா எண்ணெய் வைக்க வேண்டியதாக இருக்கும். இப்போல்லாம் வந்து எண்ணெய் வைக்காட்டியும் அந்த ஹீட் இருக்கிறது இல்லை, நல்லா கூலிங்காக இருக்குது, நல்லா இருக்குங்க. நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். இது ஆக்சுவலாக என்னோடய 11th டே இயற்கை குளியல் அண்ட் இயற்கை சாப்பாடு. போன கேம்பில் எங்கள் அம்மா வந்தாங்க. ஸோ அவங்க வந்துட்டு சொல்லி தான் வந்துட்டு இப்போ ஒரு 10th இந்த மாதம் 10th நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ சமத்துவம் அவங்க பொண்ணு தான். ஸோ எனக்கு எப்படின்னா, இந்த கழுத்து பகுதி மட்டும் கருப்பாக இருக்கும், மற்றதெல்லாம் வந்துட்டு விட இந்த இடத்துல மட்டும் வந்துட்டு கொஞ்சம் டார்க்னஸ் அதிகமாக தெரியும். இந்த 11 டேஸ்லேயே வந்துட்டு எனக்கு இது நல்லா கம்மியாக இருக்குது. அதே மாதிரி இந்த முடியில் வந்துட்டு ரஃப்னஸ் வந்துட்டு அதிகமாக இருக்கும் எனக்கு, அது வந்துட்டு இப்போ கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் சார் இந்த இயற்கை குளியலுக்கு. தேங்க்யூ. வணக்கம் வணக்கம். உண்மையை சொல்லணும் அப்படின்னா, மேடம் சொல்லிட்டாங்க எடுத்தோன்னே, இது வரணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் எனக்கு துளி கூட இல்லை. பேசிக் ரீசன் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு முஸ்லீம். நேற்று வெள்ளிக்கிழமை தொழுகு போனோம். இன்றைக்கி வந்து பராத் இரவுன்னு சொல்லி ஒரு இரவு. இன்றைக்கி சாயந்தரம் வந்து எங்களுடைய மூதாதைகளுக்காக, நம்மளுடைய வாழ்க்கைக்காக ப்ரே பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான இரவு. வருடத்தில் 3 இரவுகள் தான் வரும், அதில் ஒரு இரவு அது. அது மேடம் சொல்லிட்டு, மேடம் நான் அது தொழுக போயிடுவேன், அது மீன் அட்டன் பண்ணு சொல்லிட்டு தான் வந்தேன். 2017 ஹஜ் முடிச்சுட்டு வந்துட்டேங்க, போயிட்டு வந்துட்டேன். இந்த ப்ரோக்ராமை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா, நான் வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா நான் ஒரு எல்லாமே யூடியூப் பார்த்துருக்காங்க, நான் எதுவுமே பார்க்கல, எல்லாத்தையும் இங்கே மட்டும்தான் வந்து நேரடியாக பார்க்குறேன். இந்த இன்றைக்கு காலை குளியலை பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு குளித்ததில் எங்களுக்கு ஹைலைட் வந்து எங்கள் குட்டி டீம் லீடர் விஷால் தான். வா விஷால், இங்கே வா வா, இங்கே வா நீ. ஏன்னா அவனை வச்சு தான் நாங்கள் எல்லாருமே குளித்தோம். அவனை வச்சு தான் முதுகு தேய்ச்சி விட்டு அவனுக்கு, ஏன்னா அவங்க அம்மாட்ட நிற்க மாட்டேன்னு சொல்லிட்டான். அவனை கூப்பிட்டு வச்சு அவனுக்கு ஒரு மாடலாக வச்சு, நீங்கள் தான் வச்சு ரொம்ப. எங்கள் குரூப்பும் 6th குரூப் ரெண்டு பேரும் மொட்டை மாடிக்கு போயிட்டோம், மேலே போயிட்டோம். தனியாக போயிட்டு ஜென்ஸ் போயிட்டு தனியாக என்ஜாய் பண்ணி ஜாலியாக கதை பேசிட்டு ஒருத்தர் கொடுத்து தேய்ச்சி விட்டுட்டு இருந்தோம். ரொம்ப முக்கியமாக ஃபீல் பண்ணதுன்னா, கண் எரியலை. சோப் போட்டால் கண் எரியும், அந்த கண் எரிச்சலுங்கிறது எதுவுமே இல்லை. ரொம்ப சூப்பராக கம்ஃபர்டாக ஃபீல் பண்ணுறோம். இந்த வாய்ப்பு கொடுத்த ஐயாவுக்கும் சரி, கூட்டு இந்த மேடமுக்கும் நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். நான் வந்து அனைவருக்கும் வணக்கம். நான் வந்து நிறையா இயற்கை குளியலை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன், சாரோட யூடியூப்பும் நிறையா பார்த்தேன். ஆனால் இது வரைக்கும் அந்த முயற்சி எதுவுமே நாம் எடுக்கலை. ஆனால் இன்றைக்கி வந்து அதை அனுபவத்தில் நம்ம உணர்ந்து அதை வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி குளித்தோம். அதனால் மனசு உற்சாகமாக இருக்குது, உடம்பும் வந்து ரொம்ப கூலாக, ஸ்கின்லாம் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் வருது. அதே சமயத்தில் மனசு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதே மாதிரி அனுபவத்தை நாம் வந்து இனி 48 நாளைக்கு கடைப்பிடித்து நம்மளை நம்ம ஆரோக்கியமாக வச்சுக்கணும்னு எல்லாத்தையும் ரொம்ப கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். நான் இது ஏற்கனவே எங்கள் வீட்டில் வச்சு குளிச்சிருக்கேன். எங்கள் அப்பாவில் எனக்கு கோடிக்கார பையன் திட்டுவார். ஆனால் இங்கே எல்லோரும் சேர்ந்து குளிக்கும்போது கொஞ்சம் நல்லா இருந்தது. அதுவும் வீட்டுக்குள்ளே ஒளிஞ்சிக்கிட்டு என் ரூம்குள்ளே இருப்பேன் நான், வெளியே வர விட மாட்டாங்க. வெளியே வந்தால் ஒரு மாதிரி எல்லோரும் பார்ப்பாங்கன்னு சொல்லி வீட்டுக்குள்ளேயே உட்காந்து குளிச்சிக்கிட்டு இருப்பேன். இப்போ மாடியில் போய் குளித்ததுக்கும் வீட்டில் வச்சு குளித்ததுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. நல்லா மாடியில் போய் 5-6 பேர் சேர்ந்துக்கிட்டு நல்லா ஜாலியாக பேசிக்கிட்டு நல்லா இருந்தது. அதே மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிறவங்களும் இது எப்படியா கண்டிப்பாக மாற்றி கொண்டுறணும். கொண்டுட்டோம்னா எல்லாருக்கும் நல்லது. சோப்பு வாங்க வேண்டாம், இல்லை இது இப்படி தேய்க்கும் போது சோப் போட்டு குளிக்கும்போது விலை விலையாக வரும். இப்போ எனக்கு அது வரவே இல்லை, ரொம்ப நல்லாயிருக்கு. எல்லோரும் கண்டிப்பாக அதுக்கு மாறி வரணும். அதுக்கு வணக்கம். நான் இன்றைக்கு குளிச்சு பீட்ரூட் குளியல் இருக்க முன்னாடி சொன்ன மாதிரி தான், நாங்கள் எல்லோரும் சேர்ந்து மாநில குளித்தோம். எல்லாம் சுற்றிலும் பார்த்தாங்க, எங்கள் மலை மலர்ந்து ஆதிவாசி எல்லாம் இறங்கி வந்து நாங்கள் தெரியுது அப்படின்னு அந்த மாதிரி தான் பார்த்தாங்க எல்லோரும். பட் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் இங்கே வரக்கு முன்னாடி ஒய்ஃப் கிட்ட ரொம்ப ரொம்ப சண்டை போட்டு தான் வந்தேன். நான் வரவே மாட்டேன், நான் வேணால் டெய்லி எடுத்து விட்டு போகிறேன். நான் வரமாட்டேன்னு சொல்லி தான் வந்தேன் நான். சரி, அதை ட்ரை பண்ணி பார்க்கணுங்க. பட் செமையாக இருந்துச்சு, இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள், மிஸ் பண்ணாதீங்க. எல்லாத்துக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள், அதான் சொல்ல முடியும். தேங்க்ஸ். என்னோடய பேர் டாக்டர் கே மகேந்திரன். நான் வந்து சிவில் இன்ஜினியரிங் ப்ரொஃபஸர், டைரக்டராக இருக்கேன்.
சென்டர் ஃபார் ரூரல் டெக்னாலஜி காந்திகிராம் யூனிவர்சிட்டியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். என் மிஸ்ஸஸ் வந்து டாக்டர் சண்முகவடிவு. இவங்க ரொம்ப நாளாகவே நான் வந்து ஒரு நாள் நான் டாக்டர்கிட்ட போய் பார்க்க தான் போனேன், கொஞ்சம் படப்படப்பாருக்கேன்னு சொல்லிட்டு டாக்டர் சொன்னார், உங்களுக்கு பிபி இருக்குது, சுகர் இருக்குது, ஏன் இப்படி ஏற்றி வச்சுருக்கீங்க அப்படின்னாரு. நான் ஒன்றுமே பண்ணலையே சார், நான் நார்மலாக தான் இருக்கேன். ஏன் நீங்கள் தான் திரும்ப இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னு. இல்லை சார், நீங்கள் கொஞ்சம் டேப்லெட்ஸ்லாம் கொஞ்சம் சாப்பிட்டீங்கன்னா சரியாக போயிடும் அப்படின்னாரு. நான் உடனே யோகா கிளாஸ் எல்லாம் போயிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட நான் ஒரு வருஷமாக யோகா பண்ணிகிட்டே இருக்கேன். இப்போ டாக்டர் போய் பார்க்குற சமயத்தில் அவர் சொன்னார், சார் உங்களுக்கு 100 and 140 இருக்குது, இன்னும் பிபியெல்லாம் குறைஞ்சிருக்கு, நீங்கள் இதே கீப் அப் பண்ணுங்கள் அப்படின்னாங்க. மிஸ்ஸஸ் சொன்னாங்கன்னு, சார் தென்ட்ரல் ஃபவுண்டேஷன் ஒன்று இருக்குது, நீங்கள் அங்கே நிறைய யூடியூப்பில் நான் பார்க்குறதே கிடையாது, நான் ஈவன் இந்த வாட்ஸ்அப்பில் கூட நான் அதிகமாக பார்க்குறது கிடையாது, செல்ஃபோனே நான் ஓரமாக வச்சுருவேன், நான் யூனிவர்சிட்டியில் போன கூட இந்த பொருட்கெல்லாம் பார்க்குறது கிடையாது. பட் இது எங்களுக்கு 3 நாள் லீவ் வந்தோடனே உடனே இவங்க சொன்னாங்க, நம்ம இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணக்கூடாது, தென்றல் அவரே வர்றாரு, நம்ம நிச்சயம் போய் ஆகணும்னாங்க. நான் எல்லாம் வீட்டில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு நிறைய ஒர்க்கெலாம் நடந்துகிட்ருக்கு, பட் அது எல்லாமே ஃபோர்கோ பண்ணிவிட்டு நான் வந்தேன். இன்றைக்கி காலையில் இந்த குளியல் குளிக்கிற சமயத்தில் எனக்கு ஒரு சின்ன ஒரு இது வந்துன்னா, இந்த நானோ பார்ட்டிகல்னு சொல்லுவோம், ரொம்ப மைனூட் பார்ட்டிகல்ஸ்லாம் இது வழியாக உள்ளே போயிடும். ஏன்னா நான் ஒரு சின்ன ஆராய்ச்சியில் பண்ணுற சமயத்தில் வந்து நானோ மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம உடல்லே உள்ளே போயிடுச்சுன்னா தட் வில் கிரியேட்ஸ் பேட் எஃபெக்ட்லாம் எனக்கு தெரியும். பட் இந்த குளியல் வந்து ஏதோ ஒரு மாதிரியே இருக்குது, ரொம்ப வடவடப்பாக இருக்குது, ஹேர்லாம் ரொம்ப பஜ்ஜு மாதிரி இருக்குது. பட் இதனுடைய எஃபெக்ட் போக போக எனக்கு தெரியுங்கிறது நான் நல்லா உணர்ந்திருக்கேன். நிச்சயமாக வந்து நம்ம ஸ்கின்னில் நம்ம எதனாலும் நான் அப்ளை பண்ணாலும் உடனே அப்சார்ப் பண்ணிக்கும், இந்த இது வந்து அப்சார்ப் பண்ணிவிட்டு இது பிளட் வெசல்ஸ்க்கெல்லாம் போக ஆரம்பிக்கும். போக போக இதற்கு நான் இந்த 48 நாள் பயிற்சி முடிஞ்ச பிறகு நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதை விட்டு ப்ரூவ் விட்டது, சரி எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு. தேங்க்யூ வெரி மச் சார்.